Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at Rs. 200. Brahmanda Perimbam. Siranda Taram, Siriya Vilai. Fantastic Jeyachandran Mattume. Aadi Thalubadi 5 Mudal 20 Sadavidam Varai. Appa Appuram Ponnu Vandu Namakitta Vandanga. Husband Vandu Avangala Vandu Torture Pandradhagum. Appuram Avangala Nagaiyala Avanga Vaangi Vechittu Kudukka Matranga Appindra Maadhiri Vandanga. Idhu Actually Marriage Aagi Kittatta Oru 8 Varsham Irukku. Pillaingalum Oru 5th 7th Padikkira Maadhiri Vayasula Irukkira Pasangalume Irukkaanga. Ivanga Namakitta Enna Sonnanga Avaru Vandu Adikkiraaru Romba Torture Pandraaru Appindra Maadhiri Sollirundanga. But Avanga பிள்ளைங்களே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அம்மா தான் வந்து அடிப்பாங்க அம்மா தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் டீட்டெயிலாக நம்ம விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு 8 pound நகை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க போல. அவங்களுக்காக தானே அந்த வீடு கட்டுறாங்க. சரி, அது கொஞ்சம் உதவியாக இருக்கட்டும், சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவ்வளோதானே தவிர அதை எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன், இல்லாத அனாவசியமாக செலவு பண்ணிட்டோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அந்த பையன் வீட்டில் வந்து பண்ண கிடையாது. அந்த நகையை எடுத்து கொடுக்க 5 நாள் டைம் கேட்டாங்க இல்லையா, பட் அவங்க அந்த 5 நாள் கூட டைம் எடுத்துக்கவே இல்லை. 2 days வந்து கால் பண்ணி நகை ரெடியாக இருக்குது கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஸ்டேஷன் வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் நகையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அட்வொகேட் சரண்யா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய அச்சுறுத்தக்கூடிய சொசைட்டியில் நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றிலாம் பேச வந்திருக்காங்க. அவங்க சால்வ் பண்ண கேசஸ் பற்றிலாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். கோர்ட் கேஸுக்கே வராமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிஞ்ச கேசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சில வழக்குகள் வந்து போலீஸ் ஸ்டேஷனோடய முடிஞ்சு போயிடும், அது கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியங்களும் தேவைப்படாது. அப்படி சில வழக்குகள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அப்பா அப்புறம் பொண்ணு வந்து நம்மக்கிட்ட வந்தாங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறதாகவும் அப்புறம் அவங்களோட நகையெல்லாம் அவங்க வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்தாங்க. சரி, என்ன நம்ம கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஸ்டேஷன் மூலயமா அவங்களோட ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்களோட மாமியார் அதுக்கப்புறம் அவங்களோட பிள்ளைங்க, அவங்களுக்கு ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிருக்கு. பிள்ளைங்களும் ஒரு 5th 7th படிக்கிற மாதிரி வயசில் இருக்கிற பசங்களுமே இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு அவங்க வந்த பிறகு தான் தெரியுது ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருந்தது அப்படின்றது. இவங்க நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க, அவர் வந்து அடிக்கிறாரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க பிள்ளைங்களே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அம்மா தான் வந்து அடிப்பாங்க அம்மா தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் டீட்டெயிலாக நம்ம விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரே பையன், அவங்க வந்து கூலி தொழில் அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் இவங்க வீட்டிலேருந்து இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த தங்கச்சி வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு வந்து வாங்குற சம்பளத்தை முழுசாக அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க போல். இதை வந்து தன்னோட அக்கா கிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த மாதிரி சேலரியை முழுசாக என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பையனோட அம்மா வந்து அவங்களோட கூலி வேலைலாம் செஞ்சு அவங்களோட அப்பா பார்த்திங்கன்னா இந்த டீ கடையில் வந்து இந்த கிளாஸ்லாம் எடுத்து வைக்கிறது வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒர்க் தான். ஸோ கிடைக்கிற சம்பளத்தெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரே பையன்றதுனால ஆப்வியஸாக அவங்களுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு தான் வீடு, பையன் மனைவி குழந்தைகள் அவங்க தான் வாழ போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பணத்தெல்லாம் எதுவும் அனாவசியமாக செலவு பண்ணாமல் அந்த வீடு பில்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் குழந்தைங்களை வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க, தேவையான இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி அவங்க வந்து அதை வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னா இந்த மனைவி வந்து வீட்டில் எந்த வேலைகளும் செய்கிறதில்லை. இன்னொன்று என்னென்னா இது நான் ஏன் பண்ணணும், உங்கள் வீடு தானே அப்படின்ற மாதிரி அவ்வளோ வருஷம் அவங்க கூட வாழ்ந்த போதிலும் அவங்க வந்து அந்த மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு பிள்ளைங்க கூட என்ன சொன்னாங்கன்னா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்க என் கூட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டப்போ கூட பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா வந்து தூங்கிட்டே இருப்பாங்க, பாட்டி தான் எங்களை பார்த்துப்பாங்க, நாங்கள் வந்து பாட்டி கூட தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஃபேவராகவே அந்த பிள்ளைங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்கள பார்த்தாலும் பழகிறத வச்சு நம்ம வந்து பார்த்தாலும் அவங்களும் ரொம்ப சிம்பிளான பர்சன் தான், அந்த மாதிரி அடாவடியான பர்சன்ஸோ இல்லை அவங்கள போட்டு அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்ஸும் அங்கே நடக்கவே இல்லை. ஸோ இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து நகை போட்டிருந்தோம் அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு 8 pound நகை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். அவங்க வந்து அவங்களுக்காக தானே அந்த வீடு கட்டுறாங்க, சரி அது கொஞ்சம் உதவியாக இருக்கட்டும், சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவ்வளோதானே தவிர அதை எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன், இல்லாத அனாவசியமாக செலவு பண்ணிட்டோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அந்த பையன் வீட்டில் வந்து பண்ண கிடையாது.
இந்த பொண்ணு டிமாண்ட் பண்ணதும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எடுத்தோடனே 5 நாள் டைம் கொடுங்க, அந்த நகையை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பணம் ரெடி பண்ணிவிட்டு அந்த நகையை எடுத்து கொடுக்க 5 நாள் டைம் கேட்டாங்க இல்லையா. பட் அவங்க அந்த 5 நாள் கூட டைம் எடுத்துக்கவே இல்லை, 2 டேஸ்லேயே வந்து கால் பண்ணி நகை ரெடியாக இருக்குது கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெடி ஆகிட்டாங்க. பட் என்னென்னா, அவர் ஸ்டேஷனில் இருக்கும்போதே அவர் என்ன சொன்னார்னா, நீங்களே பார்த்துக்கோங்க, நான் தனியாக அட்வொகேட்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நாங்கள் என்ன சொன்னோன்னா, நகை ரெடி பண்ணதும் நம்ம ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு அது ப்ராப்பராக வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்ற விஷயத்த வந்து நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால அது அவர் ஞாபகம் வச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணியிருந்தார், ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் போய் தானே வந்து நகையை வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தார். இன்ஸ்டட் என்ன பண்ணார்னா, நகை வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த மாப்பிள்ள வந்து அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கால் பண்ணி நகை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு அவர் சொன்னதும், நம்ம எதுக்கு ஸ்டேஷன் போகணும், நீங்கள் வந்து வீட்டிலே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை நீங்கள் வந்து ஸ்டேஷனில் தான் இந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ நம்ம வந்து ஸ்டேஷன்லேயே இதை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் நகையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து நான் வந்து ஒரு கால் பவுன் நகை வச்சுருந்தேன், அதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அங்கே வந்து நான் 1/2 பவுன் போட்டேன், அதனால் நீங்கள் தான் எனக்கு இன்னும் கால் பவுன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அந்த மாதிரி அந்த விஷயம் வந்து ஸ்டேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து அந்த பொண்ணு கூட போகலை, பாட்டி கூட தான் போவேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த வீடை வந்து எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரியும் சண்டை போட்டிருந்துருக்காங்க. ஸோ ஸ்டேஷனில் வந்துட்டு இந்த நகை பிரச்சனை முடிஞ்சதும் வீடை வந்து எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணாங்க. ஸ்டேஷனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படிலாம் நாங்களாம் எழுதி கொடுக்க சொல்லி கேட்கலாம் முடியாது, உங்களுக்கு அப்படி உங்களுக்கு உரிமை இருந்துச்சுன்னா நீங்கள் போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. நாங்களும் வந்து நகை வாங்கி கொடுத்துட்டு அந்த ப்ராப்பராக அதை செட்டில் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டோம். அந்த மாதிரி இந்த விஷயம் அப்படியே ஸ்டேஷன்லேயே முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த மாதிரி இவங்களுக்கு என்னென்னா அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டா உடனே அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு உடனே அவரை கூப்பிட்டு வந்து அடித்து மிரட்டி ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் வராங்க. அந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்து எடுத்தோடனே அந்த மாதிரி எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, என்னென்னு விசாரிச்சுட்டு தான் போடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எதிராக அவங்க குழந்தைங்களே வந்து சாட்சி சொல்லிடுச்சு. ஸோ அதனால் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்க அடித்தாங்கன்றதுக்கான எந்த விஷயமும் அங்கே நடக்காத பட்சத்தில் அது வந்து அந்த ஸ்டேஷன்லேயே அந்த இஷ்யூவை செட்டில் பண்ணி அவங்கள அனுப்பிச்சி வச்சாச்சு. அந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் முடிஞ்சிச்சு ஸ்டேஷன்லேயே. வேற ஏதாவது கொஞ்சம் சீரியஸா ஸ்டேஷன்லயே முடிஞ்ச கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா பொண்ணு பையன் ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க. அப்பா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்னமோ இறந்து போயிட்டாரு. அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் யாராவது வீட்டு வேலை அந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்காங்க. பொண்ணு வந்து நகை கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பையன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வர சம்பளத்தில் தான் இவங்களோட வீடு ரன் ஆகிட்டுருக்கு. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க. எதிர் வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு 40-45 வயசு இருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகி அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று வைப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1/2 பவுன் நகை வந்து அந்த ஃபங்க்ஷனில் வச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, நாளைக்கு வந்து இந்த பொண்ணு கல்யாணம் ஆகும், அப்போ அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில். ஏன்னா அவங்க நல்லா பழகிட்டு இருந்திருக்காங்க. இந்த சீட்டு போட்டு பணம் கொடுத்து அது கொடுக்கல் வாங்கல்லாம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, நாளைக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்றா அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1/2 பவுன் நகை கொண்டு போய் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் வச்சுட்டாங்க. ஸோ இதை என்ன ஆச்சுன்னா, அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் 1/2 பவுன் நகை வச்சாங்களா, 1/2 பவுன் வச்சாங்களா அப்படின்னு சொல்லி இதை ஊதி ஊதி பெருசாக்கி அந்த லேடி அந்த வீட்டில் இருக்கிற லேடிக்கு வந்து ஏதோ டவுட்டாக இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, என் ஹஸ்பண்டு கூட அந்த பொண்ணுக்கு பழக்கம் போல், ஸோ அதனால தான் அவங்க வந்து 1/2 பவுன் நகையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க, யாராவது அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட்கிட்ட ஃபஸ்ட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை நான் முழுசாக கூட நான் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க வீட்டில் மட்டும் இல்லாமல் எதிர் வீட்லேயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் 1/2 பவுன் வச்சிங்க, ஏதோ சம்மந்தம் இருக்குது, நீங்கள் வந்து வீட்டை காலி பண்ணுங்கள் அப்படின்ட்டு தெருவில் நின்று கத்தி சண்டை போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு, அந்த பொண்ணு காலையில் போனான்னா நைட்டு தான் வீட்டுக்கே வருவாள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேறு எந்த அவங்களுக்கு டைம் கூட கிடையாது, வீடு வேலை செய்கிற இடம் இந்த மாதிரி இருக்கிற டைப் அவங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி அவங்க வந்து சண்டை போடுவோம், இவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. இதை வந்து இவங்க ஒரு தடவை இல்லை, கண்டினியூஸாக அதை வச்சு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து முடியாமல் சூசைட் பண்ணிக்க போய்ட்றான்.
தற்கொலை பண்ணிக்க போகவுமே அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப இது அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, டைரெக்டாக ஸ்டேஷன் போயிடுறாங்க. ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்க போயிட்டா, இவங்க வந்து அனாவசியமாக சண்டை வளர்த்து தேவையில்லாத கற்பனை கதைகளெல்லாம் உருவாக்கி சேர்த்து வச்சு பேசி கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கிற பொண்ணு அவளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க. அப்போ வந்து அவங்கள வர வச்சாங்க, யார் அந்த எதிர் வீட்டில் இருக்கிற லேடியை வர வச்சுருந்தாங்க. அப்போ என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின் போயிட்டாரு, இவங்க ஸ்டேஷன் வந்தவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க மேலே வந்து கேஸ் போடுங்க, அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட பழகம் இருக்குது அப்படி இருக்குன்னா என்னம்மா நீ உன்ட்ட சாட்சி இருக்குது, என்ன நீ பார்த்த, நீ பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பேசுகிறதை பார்த்தியா, இல்லை இல்லை அவங்க வந்து அரைப்பொண்ணாக எங்கள் வீட்டில் வந்து வச்சாங்க, யாராவது அந்த மாதிரி வைப்பாங்களா, சம்மந்தம் இருக்கிறனால தானே வைக்கிறாங்க, ஒரு உரிமையில் தானே வந்து வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அப்படியா அந்த அரைப்பவுன் வச்சது தானே உங்களுக்கு பிரச்சனை, அந்த அரைப்பவுனை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை கொடுக்க சொல்லிட்டாங்க. அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த நகையை கொடுக்க சொல்லிட்டாங்க, ஆனால் வீடெல்லாம் காலி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்ல முடியாது, உங்கள் வீடாக இருக்கிற பட்சத்தெலாம் நீங்கள் சொல்லலாம், அவங்க வாடகை கேட்குறவங்க அவங்க ஓனர் காலி பண்ண சொன்னாங்கன்னா அவங்க வந்து காலி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து வீடியோ கால் பண்ணாங்க, அவர் தான் ஃபாரின் போயிட்டார் இல்லையா, ஸோ அங்கேருந்து வீடியோ கால் பண்ணி அந்த பொண்ணை நான் முழுசாக கூட பார்த்தது இல்லைங்க, அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லவுமே ஸ்டேஷனில் வந்து அந்த லேடியை வந்து அமைதியாக போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. என்னென்னா நம்ம ஏதாவது போய் நம்ம ஸ்டேஷனில் போய் பேசினா அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒன்றுமே இல்லாததெல்லாம் எடுத்துக்கிட்டுலாம் ஸ்டேஷன் வந்துட்டு ஸ்டேஷன் டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு கோர்ட் டைமையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஆனால் ஸ்டேஷனை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு அதில் உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டு அதை கோர்ட்டு கொண்டு போவாங்க. ஸோ அந்த வீம்புக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, இல்லை மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் பையனும் பீச்சில் வந்து தனியாக போயிட்டு இருந்துகிட்டு இருந்திருக்காங்க, அந்த ஊரில் இருக்கிற பார்த்தவங்க வந்து அவங்கள கொண்டு இழுத்துட்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க, ஊரில் வந்து நேம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேஷனுக்கு போன இடத்துல அவங்கள பிரித்து வச்சுட்டு அந்த பையனை துரத்தி விட்டுட்டுறாங்க. அந்த பொண்ணோட நம்பரை வந்து எஸ்ஐ வாங்கிக்கிறாரு, ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காண்டாக்ட் ஆகி பழகிட்டுருக்காங்க. அவர் கல்யாணம் ஆனவரெலாம் இல்லை, அந்த பொண்ணும் கல்யாணம்லாம் ஆகலை, ஸோ ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்காங்க. இது அப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்தில் Dazzler All Day Lip Color Available in 30 plus shades at ₹200. பிரம்மாண்டம் பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே. ஆடி தள்ளுபடி 5% to 20% வரை. பிகாஸ் இந்த மாதிரியும் இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்திருந்தா ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது எங்களுடைய தாட். அண்ட் எங்களுக்கு வந்து ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான், என்னுடைய ஹஸ்பண்ட், அவங்களுடைய ட்வின் அண்ட் என்னுடைய கோ சிஸ்டர்ஸ், நாங்கள் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வி வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே கண்டினியூ பண்ணும் த்ரூ அவுட் த லைஃப் அப்படிங்கிறது எங்களுடைய ஒன் ஆஃப் த ஆசை. பிறக்கும் போது இட் வாஸ் ஃபுல்லி கோவிட் பீக்கில் இருக்கும் போது தான் அவன் பிறந்தான். ஸோ அந்த டைமில் வந்து அவனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து யாருமே பார்க்க முடியாது. அவன் நிற்கிறான், கழுத்து தூக்குறான்னு சொன்னால் யாருக்கும் புரியாது, அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. ஸோ குட்டி குட்டியாக அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி, அது வந்து ஒரே வீடியோவாக இருக்காது. இப்போ அவன் நடக்க ஆரம்பிக்கிறான்னா அவன் விழுறதுலேருந்து இருக்கிற மாண்டேஜஸ்லேருந்து அவன் ஏஞ்சி நிற்கிற நாள் வரையும் நான் கவர் பண்ணி அதை கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணும்போது அவங்க நேராகவே அதை பார்த்த ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் இந்த இன்ஃப்ளூயன்சிங்கிறது ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் கூட அவன் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்னா, சில டைம் அவனை பார்த்துக்க முடியாமல் இருக்கும்போது நான் கிராங்கியாக இருந்தான்னா நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் கிளினிக்கு. பேஷண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான், என்னாச்சு ஆண்டி உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா, இரும்பு வந்திருக்கா. ஸோ அவங்க கவலையை மறந்து அந்த டைம் வந்து அவங்க நம்ம ட்ரெயின் வரப்போகுது. ஸோ இல்லை இந்த குழந்தை வேணாம் நம்ம தூக்கி போட்டுடலாம், எங்கேயாவது கொடுத்துடலாம், இந்த மாதிரியான தாட்டும் வரும், தன்னைத்தானே இன்ஜூர் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கும். பட் இதை எவ்வளோக்கு எவ்வளோ எல்லோரும் சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதே அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நாங்கள்லாம் புள்ள வளர்க்கலையா, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அவங்க ஜென்ரேஷனில் மேபி தெரியாமல் இருக்கலாம், ஆர் அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது மைண்டில் எடுத்துக்காமல் நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து குழந்தைய தனியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க்கு, ஃபேமிலி அண்ட் குழந்தை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது அவங்களால அதை ஓவர் கம் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தரை இண்டிவிஜுவலாக அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர நான் அப்படி இருந்தேன் நீ இப்படி இருந்தேன்ற அந்த கம்பேரிசன் கொண்டு வரது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள்.